Hi, this is Madhu from BOP channel. So, in this video, we will talk about online examination. We will guidelines in this video. So, we will follow the instructions. Follow up in this video. So, February 2022, you will the instructions. So, online examination, the exam center app. So, in this video, website question paper download the website the answer upload so, the instructions. So, first, UG and PG course the School of Excellence Laku, the instruction, Affiliate Law College, the instruction, Abdinsilikanga. So, the Kapra Yapa when the question paper on the download Panlavina, Ningipa morning session are the Chapana, 10 o'clock exam up 9:45 a question paper on the website Lavanda available your coming Lavin Silikanga. Other way the afternoon session Abdina, 2 o'clock exam Abdina, 1:45 when the question paper on the available are coming on Silikanga. So, only a website lapita, Nikoshim paper on the download Panilla. So, there are demo video Ilame when the already channel when the upload Panito, so other than you check Pani Patina, will go to idea Kadako, there are the mark test when you attend Madame Rinia Abdina, Angle going the Rombaway useful arc on the video. So next one, exam time வந்து எவ்வளவு நேரம் எழுதணும் அப்படிங்கறத வந்து டைம் டேபிள் வந்து சொல்லிருக்காங்க உங்களுக்கு மார்னிங் செஷனா இருந்தீங்க அப்படினா 10 am ல இருந்து 12:30 வரை சோ ஆஃப்டர்நூன் செஷனா இருக்கீங்க அப்படினா 2 pm ல இருந்து 4:30 வரை அப்படிங்கறத உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து एग्जाम டைம் டேபிள் வந்து ரைட் பண்றதுக்கு சொல்லிருக்காங்க சோ அப்லோட் பண்றது வந்து எவ்வளவு டைம்க்குள்ள அப்லோட் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பாப்போம் So, this is the exam writing time. So, answer script வந்து நீங்க soft copy வந்து உங்க website வந்து நீங்க அனுப்பணும் அப்படினா morning session இருக்கீங்க அப்படினா 3:30 க்குள்ள வந்து நீங்க சென்ட் பண்ணிரணும் afternoon session 7:30 க்குள்ள நீங்க வந்து சென்ட் பண்ணிரணும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து hard copy வந்து நீங்க வந்து போஸ்ட் போடணும் போஸ்ட் ஆர் courier உங்க wish நீங்க என்ன வேணா வந்து போஸ்ட் போட்டலாம் இல்ல courier போட்டுக்கலாம் ஆனா on the day so on the same day of examination நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்னைக்கு டே இப்ப மார்னிங் செஷன் அப்படினா மார்னிங் செஷனா நீங்க வந்து ஈவினிங் குள்ள நீங்க வந்து போஸ்ட் போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து afternoon செஷன் அப்படினா நீங்க வந்து 7:30 ஆயிரும் சோ அதுக்கு அப்புறம் போஸ்ட் போட முடியாது சோ அடுத்த நாள் afternoon வரக்குள்ள நீங்க வந்து போஸ்ட் போட்டுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க சோ இத வந்து மெயினா வந்து நீங்க பாத்துக்கங்க என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்னைக்கே நீங்க வந்து போஸ்ட் போடணும் afternoon எக்ஸாம் எழுதுறீங்க அப்படினா அடுத்த நாள் afternoon வரக்குள்ள நீங்க போஸ்ட் போட்டுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஸ்டூடண்ட்க்கு சோ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படினா கண்டிப்பா ஒரு டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப் இல்ல மொபைல் போன் வித் இன்டர்நெட் வந்து கனெக்டிவிட்டியோட இருக்கணும் அப்பதான் வந்து क्वेश्चन பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு முக்கியம் தேவை அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அடாப் ஸ்கேன் சாஃப்ட்வேரோ இல்ல எனி अदर ஸ்கேனிங் ஆப் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க ஏன் அப்படினா நீங்க சாஃப்ட் காப்பியா வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு PDF ஃபார்மட்ல தான் நீங்க அப்லோட் பண்ணனும் ஒன்னு வந்து எப்படி இருக்கணும் அப்படினா ஒரு அடாப் ஸ்கேன் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் இல்லனா ஏதாவது ஒரு ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் PDF ஆ கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சிங்கிள் PDF ஆ நீங்க எத்தனை பேப்பர் எழுதுனாமே எல்லாமே சிங்கிள் PDF ஆ நீங்க வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்லோட் பண்றதுக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படினா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க பிஃபோர் தி எக்ஸாம் எக்ஸாம்க்கு வந்து நீ எழுதுறதுக்கு முன்னாடியே என்னென்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ உங்களோட நாமினர் ரோலில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கிறது நாமினர் ரோலில் வந்திருக்கும் ஸோ நாமினர் ரோலில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் வந்து எழுதி அனுப்பணும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆன்சரை கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை ஆன்சர் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து A4 ஷீட்டில் தான் வந்து எக்ஸாம் எழுதணும் A4 ஷீட்டில் வந்து மார்ஜின் எப்படி போடணும் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் கேப்பில் 4 சைட்ஸ்மே வந்து நீங்கள் வந்து மார்ஜின் வந்து போட்டிருக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இருக்கா அப்படின்னா அந்த ஸ்மால் சைஸ் ஸ்கேலே வந்து 4 சைட்ஸ்மே நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அந்த மாதிரி இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்க மாதிரி இமேஜில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ பிரிண்டட் ஃப்ரண்ட் கவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே முக்கியமானது நீங்கள் நாமினல் ரோல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ப்ரீ பிரிண்டட் ஃப்ரண்ட் கவர் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஃப்ரண்ட் ஷீட் வந்து அதில் இருக்கும் அந்த PDFல நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஸோ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாமும் எழுதும் போது அந்த எக்ஸாமில் உள்ள ஃப்ரண்ட் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அதே மாதிரி சாஃப்ட் காப்பிக்கும் அதை வந்து ஃபஸ்ட் பேஜாக வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி PDFாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த ப்ரீ பிரிண்டட் ஃப்ரண்ட் கவர் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்பும்போது அது ஃப்ரெண்ட் ஷீட்டாக வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீ பிரிண்டட் பார்கோட் ஃப்ரெண்ட் ஷீட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. அந்த ப்ரீ பிரிண்டட் ஃப்ரெண்ட் ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பிரிண்ட் அவுட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கணும். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுதிருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் கேட்டிருப்பாங்க, இது ரெண்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணால் போதும், மற்றபடி எந்த ஒரு விஷயமே வந்து அந்த ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து எழுதியிருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து அந்த எல்லாருமே அந்த A4 ஷீட் இருக்குல்ல, A4 ஷீட்டில் ஸோ டாப்பில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து எழுதியிருக்கணும். நீங்கள் எத்தனை A4 ஷீட்டில் வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அத்தனை A4 ஷீட்லையும் டாப்பில் ரைட் சைட் கார்னரில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எல்லா பேஜஸ்லையும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் 45 பேஜஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோடிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா உங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எப்படி எழுதும் போதே நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து அப்படி எழுதாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து போய் பாருங்கள், எப்படி வந்து கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ மார்னிங் செஷன் 10:00 எக்ஸாம் அப்படின்னா 9:45 நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ 9:45 கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்றைக்கு என்ன எக்ஸாமோ அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணாத, நீங்கள் நாமினல் ரோலில் வராத சப்ஜெக்ட் கொண்டுட்டு போய் நீங்கள் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டான கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண முடியல, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கன்சர்ன் லா காலேஜில் வந்து ஸோ நீங்கள் அந்த உங்களுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலையோ இல்லை உங்களுக்கு மொபைல் நம்பரையோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 9:45 நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10:00 அது வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களோட லா காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில் மூலியமாகவும் இல்லை மொபைல் நம்பர் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்சரிங் தி கொஸ்டின் பேப்பரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கண்டென்ட்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 hour வந்து எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுக்கிட்ட பிளாக் ஆர் ப்ளூ பென், ஸோ ஒன்று பிளாக் இல்லைன்னா ப்ளூ பென் ரெண்டில் ஏதாவது ஒரு பென்னை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற A4 ஷீட்டில் எல்லா பேஜஸ்லையும் வந்து உங்களோட பேஜ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட A4 ஷீட்டில் கீழே வந்து சென்டர்லேயோ இல்லை கார்னர்லேயோ உங்களோட பேஜ் நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த மார்ஜின் பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேஜஸில் வந்து 20 lines மட்டும்தான் நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதில் வந்து எங்கேயுமே உங்களோட பேர் எழுதவே கூடாது, ஒன்லி ரைட் சைட் கார்னரில் டாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் எழுதியிருக்கணும், மற்றபடி எந்த ஒரு நேமே வந்து எழுதியிருக்கக்கூடாது. அது வந்து மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து A4 ஷீட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க சொல்லியிருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க, அந்த ப்ரொசீஜரில் இல்லாத ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு PDF ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் சாஃப்ட் காப்பியாக. ஸோ சாஃப்ட் காப்பிக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரீ பிரிண்டட் பார்கோட் ஃப்ரெண்ட் ஷீட்டையும் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கோ அது வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு அதையும் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸோ நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணையில் அந்த PDF வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு அண்டர்ஸ்கோரு உங்களோட சப்ஜெக்ட் கோடு என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம்க்குலாம் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோரு உங்களோட சப்ஜெக்ட் கோடை போட்டு தான் நீங்கள் வந்து அந்த PDF நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணையில் வந்து என்னென்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் தி காலேஜ், எந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ண போறீங்க எல்லாமே சூஸ் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட் ஃபைல் கொடுத்து உங்களோட PDF வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட், சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து
டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த டைமிங்குள்ள அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டைமிங்குள்ள அப்லோட் ஆகணும், அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டைமிங்ல வந்து நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டரே பண்ணாத சப்ஜெக்ட் ஏதாவது எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க இல்லை சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற வந்து PDF வந்து 25 MB தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஃபைல் சைஸ் வந்து 25 MB தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லா பேஜஸையுமே நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்டர் வைஸாக தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு பேஜ் நம்பர் போட்டு நீங்கள் தப்பாக ஆர்டர் பண்ணி PDF வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது, ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் ஆனது தான். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது சாஃப்ட் காப்பிக்கும் நீங்கள் வந்து அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே வந்து அவங்களோட ப்ரீ பிரிண்டட் பார்கோட் வச்சு தான் ஸ்கேன் பண்ணணும் ஸ்டாப்லர் போட்டு. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ணும்போதும் இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டாப்லர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும் புக்லெட்டா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரிடே எக்ஸாம் வந்து நீங்கள் முடிச்ச அப்புறமே உங்களோட ஹார்ட் காப்பியை வந்து அந்த கன்சர்ன் காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் எந்த இப்போ கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜில் சென்ட் பண்ணிடலாம். அப்படி நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் எந்த ஒரு அஃபிலேட்டட் லா காலேஜஸ் இருந்தாலுமே அந்த காலேஜஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் போஸ்ட் போடும்போதோ இல்லை கொரியர் போடும்போதோ உங்களோட திக் கவர் ஒரு கொரியர் கவர் பேப்பர் இருக்குல்ல, ஸோ A4 சைஸ் கிளாத் லைன்டு கவர் தான் வந்து நீங்கள் மேலே வந்து அந்த கவர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் காப்பியை உள்ளே வச்சு நீங்கள் வந்து போஸ்டோ கொரியரோ போடணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷனாக மென்ஷன் பண்ணி அந்த A4 சைஸ் அந்த கிளாத் லைன் கவர் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் உங்களோட ஹார்ட் காப்பி வச்சுட்டு அதுதான் உங்கள் காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து சாஃப்ட் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணணும் அப்படி ஒன்று மட்டுமே சென்ட் பண்ணால் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கணும், சாஃப்ட் காப்பியை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கணும், ஹார்ட் காப்பியை வந்து காலேஜஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து தெளிவாக வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக வந்து எல்லா ப்ராசஸிங் பண்ணுங்கள். ஸோ டுடே மார்க் டெஸ்ட்டு, ஸோ மார்க் டெஸ்ட் வந்து 5:00 கூட முடியுது, நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன், ஏதாவது கொரிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த காலேஜஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்க கைட்லைன்ஸு. ஸோ எக்ஸாமினேஷன் February 2022 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுத போகிறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ A4 ஷீட்டில் மார்ஜின் போட்டுருங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுருங்க, உங்களோட பேஜ் நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரீ பிரிண்டர் ஃப்ரெண்ட் ஷீட்டை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு எந்த காப்பி அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு ஸ்டாப்பில் பண்ணி ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணிடுங்க, சாஃப்ட் காப்பியும் நீங்கள் வந்து PDF கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். எந்த ஒரு மார்க்குமே எங்கேயுமே எதுவும் எழுதிடாதீங்க, அது மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க சொல்லிக்கான. இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். மார்க் டெஸ்ட்டுக்குள்ள வீடியோ எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அப்படி தான் மெயின் எக்ஸாமும் நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமும் எழுதுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.